அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காத்தூ இல்லாம அல்லாஹுவின் நல்லார்களே நாம் இன்றைய வீடியோவில் வந்து அலைஹி வஸல்லம் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் அதே போல் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் ரியாதுல் ஜன்னா சூஃபாவாசிகள் இருந்த இடம் இது அனைத்தையும் அது எப்படி இருந்தது எப்படி அது மாற்றப்பட்டது என்னென்ன கட்டங்களில் என்னென்ன மாற்றங்களை அது கொண்டது என்பதையும் அல்லாவுடைய தூதர் சலாஹம் அவர்கள் எங்கே அடக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம எப்படி அதுக்கு போய் சலாம் சொல்கிறோம் ஓகே இப்போ பார்ப்போம் இல்லை அந்த கோவிலுக்கு காட்டப்படக்கூடிய இடம் நபி அவங்க அடங்கப்பட்டிருக்கிற அந்த இடம் நாம மறைக்கப்பட்டிருக்க இந்த விதமாக முழுமையாக இது வந்து நபி மெம்பர் இப்போ க்ரீனில் இருக்கிறது வந்து கார்பெட் ரியாதுல் ஜன்னா இப்போவும் நாம் போனால் அது கிரீன் கார்பெட்டால் போடப்பட்டிருக்கும் இதில் இருக்கிற அந்த பத்து பில்லர்ஸ் பாருங்கள் இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது அதை பற்றி நம்ம பார்ப்போம் ஷாலா இது முதலாவதாக இருக்கக்கூடியது வந்து ரசுசாஸ்லாம் அவர்கள் முன்பாக பைத்துல் மக்தீஸை நோக்கி தொழுதாங்க இல்லையா அந்த இடம் இது ஐஷர் ரத்தியல்லானோருடைய வீடு நபியவங்க இருந்த இடம் இது சுஃபா முன்னால் சென்னை தோழர்கள் இருந்த இருந்த அந்த இடம் அதுக்கு இது வந்து சுஃபா பிஃபோர் செவன்த் ஹிஜ்ரி ஏழாவது ஹிஜ்ரிக்கு முன்பாக அதுக்கு பிறகு அப்படியே டோட்டலாக மா மாற்றப்பட்டது மிம்பர் இங்கே வந்துச்சு முசல்லா அங்கே வந்துச்சு சுஃபா அந்த சைடு போச்சு சரிங்களா அதை நம்ம பார்ப்போம்ஷாலாம் ஸோ இதுதான் வந்து அந்த பள்ளிவாசல் இது பாபு ஜிப்ரீல் இப்போ நம்ம போனால் இருக்கும் பாபு ஜிப்ரீல் இது வந்து தூண்கள் ஆயிஷா தூண்லேருந்து நேராக இருக்கக்கூடிய அந்த தூண் தான் வந்து நபியவங்க முன்பாக பள்ளிவாசலாக இருந்து எந்த இருக்கு இல்லையா இந்த தான் இந்த தூணில் இருந்து நம்பி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தொழுகை நடத்தினாங்க முதலாவதாக அந்த தொழுகை வந்து நடத்தப்பட்டது சரியா ஸோ இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து திண்ணை தோழர்கள் இருந்தாங்க இல்லையா அந்த இடத்த நாம் இப்போ பார்ப்போம் இதுதான் வந்து திண்ணை தோழர்கள் இது ஐஸ்வாராத்யாடைய வீடு அதுலேருந்து நேராக வந்து திண்ணை தோழர்களுடைய அந்த இடம் இருந்துச்சு இதுதான் தொழுகையுடைய இடமாக இருந்துச்சு இந்த ரெட் கலர் மார்க்கிங் ஆனால் அதுக்கு பிறகு வந்து அது மாற்றப்பட்டது இப்போ இதை இப்போ குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஐஷா லஜம் வீட்டிலேருந்து நேராக வந்துடலாம் சுஃபாக் அந்த தூண்கள் இருக்கிறது வந்து தொழுகை இடம் இது கிபிலா மாற்றப்பட்ட உடனே அப்படியே மாற்றப்பட்டுச்சு சரியா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முசல்லா ரசூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் இங்கே தான் இப்போ வந்து தொழுகை நடத்தப்படுது இது அந்த மெஹ்ராப் அந்த தொழுகையை நடத்தக்கூடிய அந்த இடம் நீங்கள் இன்றைக்கும் ரியாதுல் ஜன்னா போனால் அங்கே வந்து இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம் யிர் இன்ஷால்லா இப்போது இதுதான் அந்த ரியாதுல் ஜன்னாவோடு இருக்கக்கூடிய அந்த மெஹ்ராப் இந்த மெஹ்ராப் இப்படி தான் இருக்கும் அது பக்கத்தில் மெம்பர் இருக்கும் இப்போது இதை சுற்றி மக்கள் தொழக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க சரியா ஓகே இப்போ இந்த பத்து பதினோ பத்து பில்லர்கள் இந்த பத்து பில்லர்களையும் நாம் பண்ண போகிறதில் எதெல்லாம் அதில் வருதோ அதெல்லாம் நான் வந்து தெரியப்படுத்துகிறேன் இது அந்த ரியாதுல் ஜன்னாவில் இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு பில்லர்கள் சரியா இது அந்த முசல்லா ரசூல் நம்ம பார்த்த அந்த மெஹ்ராப் அதிலிருந்து இதுதான் அந்த மெஹ்ராப் இந்த இருக்கிறது வந்து வீப்பிங் பில்லர் அதாவது நபி அவங்க வந்து முதலாவதாக பயான் செஞ்சு கொண்டிருந்த இருந்த இடத்த இட இடம் அப்போது மர மரமாக இருந்தது அந்த மரம் அழு அழுது நபி அவங்களுடைய மெம்பர் மாற்றப்பட்ட உடனே அழுதுது இதுதான் இது வந்து முன்பு அதே போல் மெம்பர் இதே போல தான் இருந்துச்சு நபி அவர்களுடைய காலத்தில் அதற்கு பிறகு இப்போமும் இருக்குது அந்த மிம்பர் ஆனால் அதனுடைய அளவு அதிகரிக்கப்பட்டிருக்கு இந்த பார்த்திங்களா இதுதான் இப்போ இருக்கிற மெம்பர் முன்பு வந்து ரெண்டு படி அளவுக்கு தான் இருந்திருக்கு இப்போது அதை அதிகப்படுத்தி ஒசரமாக்கியிருக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இதில் ஒன்று இரண்டு அப்புறம் உட்கார்ற இடம் அதே போல் இதில் பாருங்கள் ஒன்று இரண்டு இப்போ இந்த இமாம் அவங்க ஷேக் அவங்க ஏறுறாங்க இல்லையா ரெண்டு படி ஏறி அதுக்கு மேலே நடந்து போகிறாங்க ஸோ இப்போ வந்து அந்த உயரங்களை அதிகப்படுத்தியிருக்காங்க ஏன்னா மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக முன்பு நபியோர்களுடைய காலத்தில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை இப்போது அதனால் மாற்றி இருக்கிறாங்க சரியா ஸோ இது வந்து ஐஷா பில்லர் இந்த மெஹ்ராபில் இருந்து நேராக இந்த சைடில் இருக்கிற இந்த பில்லர் தான் ஆயிஷா லக்யா பில்லர் அதில் பில்லருக்கு மேலேயே பெயர் எழுதியிருப்பாங்க ஐஷா ச ஐ சித்தியகார் அதிக ஆகணும் சரியா இதுதான் அந்த பில்லர் இப்போது இன்ஷாலா அடுத்த விஷயத்தை நாம் பார்ப்போம் ஓகேவா இது வந்து தௌபா பில்லர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த பில்லர் சரியா இதுல வந்து அது சம்பந்தமாக எழுதியிருப்பாங்க அதுக்கு அடுத்ததாக நபி அவர்களுடைய கபருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்று பில்லர் சொல்லக்கூடிய இந்த பில்லர் இந்த பில்லர் அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து டெலிகேஷன்ஸ்க்காக பையத்துக்காக நபியவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் அதுக்கு பிறகு மூன்றாவதாக இருக்கிறது வந்து அலி இப்போ இது ரெண்டாவது அதற்கு அடுத்தது ஒரு பில்லருக்கு பார்த்தீங்களா இது வந்து மூன்றாவது பில்லல் பில்லர் அலி ரத்யுல்லானோ அவர்களுடைய பில்லர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த இரண்டாவது பில்லருக்கும் மூன்றாவது பில்லருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரேக் மாதிரி வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா குரான் ரேக் மாதிரி இருக்கு இல்லையா அதுதான் வந்து கதவாக இருந்துச்சு ஐஷா ரஜைய வீட்டினுடைய கதவாக இருந்தது இந்த ரெட் கலருக்கும் அதுக்கு முந்தின பில்லருக்கும் நடுவில் இருக்கிற இடம்தான் அந்த கதவாக இருந்தது நம்பிவங்க வீட்டிலேருந்து நேராக ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா பள்ளிவாசல் தெரியும் தொழக்கூடிய இடம் தெரியும் அவங்களுடைய மரணத்திற்கு முந்தைய நாள் நாம் நம்பியவங்க அபுபக்ரையாவது தொழுதுகிட்ருக்கும் பொழுது பார்த்தாங்கன்னு சொல்லப்படக்கூடிய செய்திகள்லாம் அந்த கதவுலேருந்து தான் வரும் ஸோ இது வந்து ஜிப்ரீல் பில்லர் இது வந்து நாம் இப்போ பார்க்க முடியாது அது வந்து இப்போ அந்த ரூமுடைய உள்ளே இருக்குது உள்ளே போகிறவங்க இதை நாம் பார்க்கலாம் எல்லாம் அந்த வாக்கியத்தை நமக்கு தரட்டும் உள்ளே போய் பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை இப்போ நீங்கள் பார்க்குறது பாபு ஜிப்ரில் இப்போவும் இருக்குது இதில் இருந்து இது இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அந்த கதவு பாபு ஜிப்ரீலுடைய நுழைவு வாயில் இதிலேருந்து நீங்கள் நேர உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஃபார் செக்யூரிட்டி இருக்கும் இப்போ இதில் வந்து இப்போதைக்கு இதில் போகிற போக முடியாத மாதிரி சுற்றி வர மாதிரி வச்சுருக்கிறாங்க ஆனால் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் அவங்க தகஜ தொழுத அந்த இடம் இது எக்ஸாக்ட் எக்ஸாக்ட் இடம் இல்லை இதுக்கு உள்ள இதற்கு உள்ளே வரும் ஆனால் இது இதை இந்த இதுக்கு பக்கத்தில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க தொழுத இடம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரேக் இருக்கு இல்லையா இதுதான் இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இமேஜ் இருக்கும் அதை பற்றி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் இது தான் இது இந்த திசைக்கு உள்ளே தான் அவங்க இரவில் தஹஜத் துள்ளக்கூடிய இடமாக இருந்ததாக சொல்லப்படுது சரிங்களா உலக ஆலம் அடுத்ததாக நாம் பார்ப்போம் இப்போ போனோம்னு சொன்னால் இந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்காது இது வந்து மதாயின் ப்ராஜெக்ட் மூலியமாக எடுக்கப்பட்டது இதான் முன்பு அந்த தகஜத்துடைய இடமாக இருப்பதற்கு காட்டப்பட்ட அந்த இடம் இப்போ இது உள்ளே இருக்குது இதுக்குள்ளே நாம் போக முடியாது இப்போதைக்கு சரிங்களா இந்த தூண்டுருக்கு இல்லையா இந்த இந்த திசை தான் சரியா ஹையர் இது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த இடம் ஓகே இன்ஷால்லா இங்கே போகிற வாய்ப்பு கிடச்சின்னு சொன்னால் இங்கே அமர்ந்து இரண்டக்கா துளக்கூடியோர்களாக நாம் இருக்கணும் இன்ஷால்லாம் அதான் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லாேருக்கும் தரட்டும் ஹைர் அடுத்ததாக இப்போ காணிக்கக்கூடிய இந்த தூண்கள் சம்பந்தமாக நாம் பார்ப்போம் அல்லாஹ் ஹைர் இது வந்து அதிலிருந்து நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிம்பர் சாரி இது எதுக்கான மிம்பர் அப்படின்னு சொன்னா அதானுக்கான மிம்பர் இதில் ஷேக் அவங்க என்ன செய்வாங்கன்னா மொத்தீன் என்ன செய்வாங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஏறிதான் அதான் சொல்லுவாங்க சரிங்களா இப்போவும் நான் காணிக்கக்கூடிய இந்த காட்சி மாதீன் வந்து அதான் சொல்லக்கூடிய ஒரு காட்சி ஹைர் இது இருக்கக்கூடிய லொக்கேஷன் இன்ஷால காமிச்சு தரேன் இது வந்து மொத்தீன் அதான் சொல்கிறாங்க பாங்கு சொல்கிறாங்க அடுத்ததாக இது மெஹராப் ஃபாத்திமா ஃபாத்திமா ரல்யாணுடைய வீடு இருந்த அந்த இடம் இந்த ஒரே ஒரு வாசல் வழியாகத்தான் நபி அவர்களுடைய கபருக்கு நாம் செல்ல முடியும் இப்போ உள்ளே போனோன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும் இதுதான் அந்த மெஹராப் ஃபாத்திமா இங்கே இதில் இதுக்கு பக்கத்தில் தான் நபி அவங்க என்ன செஞ்சாங்க தஹஜத் தொல்லக்கூடியவெல்லாம் இருந்தாங்க அதுக்கு பின்னால் இருக்குது பார்த்தீங்களா அந்த மார்க் பண்ணி காணிக்கக்கூடிய அந்த இடம் வந்து அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து இந்த ஃபாத்திமா ரதியானோருடைய வீடு இருந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் சரியா ஹைர் இது அந்த தகஜ இப்போது பாருங்கள் இதுதான் பழைய முதல் மதீனா பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி நபி அவர்களால் கட்டப்பட்டது இது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் எப்படி இருந்தது எப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுறாங்க சரியா ஹைர் இப்படி தான் அந்த தூண்கள் வடிவமைக்கப்பட்டு மண் சோறால் கட்டப்பட்டு மண்ணாலையும் கல்லாலையும் கட்டப்பட்ட அந்த மஸ்ஜிது நபவி மஸ்ஜித் அலை சலாத்துவசலாம் சரியா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க பில்லர்ஸில் இப்போவும் நம்ம மதினாக்கு போனால் தெரியும் அந்த அந்த இந்த தூண்கள் இருக்கக்கூடிய அந்த ஏரியா தான் பள்ளிவாசலாக இருந்த இடம் அது ஒரு சின்ன ஒரு ஏரியா தான் ஆனால் இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கு பல தலைமுறைகளாக விரிவாக்கம் செய்யப்பட்டு பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் நின்று தொழக்கூடிய அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கு சரி ஹை இதுதான் ஐஷாஜியாவோடைய வீடு அதனுடைய காட்சியை நாம் பார்க்குறோம் முன்னால் எப்படி இருந்துச்சு இப்படி தான் திரை போடப்பட்டு இடது பக்கத்தில் முதலாவதாக நபி அவர்கள் காமிச்சு தரேன் என்ஷால்லா இது அந்த கதவு சரியா இது அந்த முதல் பில்லர் இரண்டாவது பில்லர் மூன்றாவது பில்லருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஐஸ்வர் வீட்டுடைய கதவு நம்பியவர்களுடைய வீட்டு கதவை தான் நம்ம பார்த்தோம் அதுலேருந்து நேராக பார்த்தோம்னா மிம்பர் தெரியும் அவர்கள் தொழு தொழுத அந்த முசல்லாவும் இங்க தான் இருக்கு சரியா இன்ஷால்லா அடுத்த இதை நாம் பார்ப்போம் இதுக்கு அடுத்தபடியாக எப்பப்போ இந்தெந்த காலகட்டங்களில் நபியவர்களுடைய அந்த கபர் கெட்டப்பட்டது அப்படிங்கிற சம்மந்தமாக இன்ஷாலாம் நம்ம பார்ப்போம் ஸோ இதுதான் பழைய மஸ்ஜித் நபவி சுஃபா இல்லாதது அதாவது திண்ணை தோழர்களுக்கு இல்லாத அந்த இடம் அதுக்கு பிறகு திண்ணை தோழர்களுக்கு அந்த இடம் இருந்துச்சு இதுதான் வந்து பாபு சித்தி அபு இல்லானுடைய வீடு இருந்த இடம் முன்னால் அது பள்ளிவாசலுக்கு வெளியே இருந்துச்சு இப்போ பள்ளிவாசலுக்கு விரிவாக்கத்துக்கு பிறகு உள்ளே வந்துருச்சு இப்படி தான் இருக்கும் அந்த இடம் இப்படி நாம் போகலாம் இதுதான் அந்த வாசல் அதாவது இதனுடைய வீடு இருந்த அந்த இடம் அந்த அந்த கதவு இப்போவும் இருக்குது பாபு சித்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய கதவு கரெக்டாக நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இதுதான் பழைய வீடு பாபு சித்திக்லேருந்து நேராக பாபு சித்திக்லேருந்து நேராக இதுதான் அந்த இப்போ இருக்கிற அந்த ஓப்பனிங் கேட் இதுலேருந்து நேராக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த போர்டு எழுதியிருப்பாங்க சித்திக் ரத்தியதானோ அப்படின்னு சொல்லி ஓபக்கர் சித்திக் ரத்தியோதானோ அவர்களுடைய வீடு இருந்த இடம் இதற்கு நேராக தான் இருக்குது இதுலேருந்து நேராக நம்ம உள்ளே வந்துட்டாலே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இது வந்து உஸ்மானி மெஹராப் சரிங்களா முசல்லா ரசூல் சலாசலம் அதுக்கு நேராக இருக்கக்கூடியது மெஹ்ராப் உஸ்மானி இப்போவும் இது இருக்குது இது வந்து ஒரு சுற்றி பேரிகேடால் மறைச்சிருப்பாங்க நமக்கு பார்த்தா தெரியாது பாதி தான் தெரியும் இதுதான் நபியவர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துலேருந்து நாம் சலாம் சொல்ல போனால் பார்க்கக்கூடிய காட்சி இதில் பெரிய ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதுதான் நபி அவர்கள் அடக்கப்பட்டிருக்க இடம் மீதி இரண்டு ஹோலும் அவு அக்கர் உமர் உதயதோ ஆனும் ஸோ இவங்க நாம் சலாம் சொல்லும் பொழுது இதிலிருந்து நேராக அந்த ஹோ ஹோலுக்கு நேராக நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நபியவர்களுடைய தலை தலை தலைமாட்டுன்னு தலை சொல்லுவாங்கள்ல தலை இருக்கக்கூடிய அந்த இடம் இதுக்கு நேராக நபியவங்க இப்படி அதாவது நேராக படுக்க பை வைக்கப்படலை குறுக்காக படுக்க வைக்கப்பட்டிருப்பாங்க சரியா இப்போ நாம் பார்க்குறது வந்து உள்ளே இப்படி தான் தெரியும் நம்ம அந்த ஹோலுக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு கர்ட்டன் தான் தெரியும் க்ரீன் கலர் கர்ட்டன் அதுக்கு அந்த கர்ட்டன் வந்து ஒரு பெரிய சுவருக்குள்ள தான் தொங்க விடப்பட்டிருக்கு அது வந்து மூன்றாவது சுவர் கபரில் இருந்து மூன்றாவது சுவர் தான் இந் நாம் பார்க்குற அந்த கர்ட்டன் தொங்க விடப்பட்டிருக்கிற அந்த சுவர் நேராக நாம் கபரை பார்க்குறதில்ல சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா இதுதான் கபர் பெருசாக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரோபகண்டா செய்வாங்க ஆனால் அது தப்பு இது வந்து ஒரு பெரிய சுவர் நான் வந்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார் இதுதான் அந்த உள்ள நாம் போனோம் அப்படின்னு சொன்னால் இன்ஷால்லாம் வாய்ப்பு கிடைச்சவங்க போனோம் அப்படின்னு சொன்னால் இது இப்படி தான் இருக்கும் அந்த இடம் தூண்கள் மூடப்பட்ட பிறகு நபியவர்களுடைய கபர் அதற்குரிய அதுக்கு தாண்டி இது மூன்றாவது தாண்டி தான் கூடியது மேலே க்ரீன் கலர் கல் சம்பந்தமாக அது எப்போ கட்டப்பட்டது யார் கட்டுனாங்க எதற்காக இந்த சுவர்கள் கட்டப்பட்டது அப்படிங்கிறத பார்ப்போம்லாம் இது ஐஷா லஜாடைய பெட் முன்னால் இப்படி தான் இருந்துச்சு நபியவர்களுடைய அடக்கம் அதில் எழுதியிருக்காங்க பாருங்கள் கபரு ஹபீப் அலி சலாத்து வலாம் இதில் இப்படி ஆய்ச போட்டு தான் முதலாவதாக ஓய்வெடுப்பாங்க அதற்கு பிறகு அந்த திசை வந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால் மாற்றப்பட்டது முதலாவது நபியவர்கள் அடக்கப்பட்டு அந்த சரீர் கட்டில் வந்து இங்கே போடப்பட்டிருந்துச்சு பிறகு அபுக்கரில் அவர்களுடைய மரணம் ஏற்பட்டு அவங்க அடக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஐஷா ரத்தியாவை செஞ்சாங்கன்னா அந்த கட்டில் ஓய்வெடுக்கக்கூடிய அந்த கட்டில் வந்து இந்த பக்கமாக அது இப்போ எப்படி குறுக்க போடப்பட்டிருக்கோ அப்படி இல்லாமல் அவங்க எப்படி அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்களோ அதே போன்ற வடிவத்தில் மாற்றப்பட்டது இப்போ பாருங்கள் அல் ஹபீப் அலி சலாத் வசலாம் இடது பக்கம் இருக்கிறது நபி அவங்க அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திசை அதே போல் அப்படியே நபி அவங்க போ படுக்கிறது போலேயே ஐஷா ரத்தியலாம் அவனை செய்கிறாங்கன்னா இந்த சைடு தங்களுடைய படுக்கையை ஆக்கிக்கொள்கிறாங்க அதில் எழுதியிருக்கு பாருங்கள் வலது பக்கத்தில் சரீர் ஆயிஷா ரதியுல்லாகும் அன்னஹா ஸோ அது அதே போலயே வலது பக்கம் ஆயிஷா ராஜா அவர்கள் படுக்க ஆரம்பித்தாங்க இது ரெண்டாவது கட்டம் ஆயிஷா ராஜாவுடைய படுக்கை ஹபீப் சல்லாஹ் அலி வசலம் அவர்களுடைய அடக்கஸ்தலம் ஏன்னா நபி அவங்க வீட்டுக்குள்ளே தான் அடக்கப்பட்டாங்க நபியவர் நபி நபிமார்கள் அப்படி தான் அடக்கப்படுவாங்க இப்போ பாருங்கள் ஹ ஹபீப் பக்கர் உமர் மூன்று பேரும் அடக்கப்பட்டதுக்கு பிறகு நபி அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுடைய மனைவிமார் சாரி மனைவி ஆயிஷா ரதிலானுகா ஒரு திரையிடுறாங்க திரையிட்டு இங்கே படுத்துக்கொள்கிறாங்க ஏன்னா வாப்பா இருக்கிற வரைக்கும் வாப்பா அடக்கப்படுற வரைக்கும் திரை திரையில்லை உமர் ரதில்லானோ அடக்கப்பட்டது உடனே என்ன செய்கிறாங்க திரை போட்டுக்கிட்டாங்க ஏன் பே பேணிதலாக இருந்திருக்காங்க பாருங்கள் சஹாபிய பெண்மணிகள் சுஹானல்லா ஒரு அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அடக்கஸ்தலம் இருந்த உமர் எப்படிப்பட்ட மனிதர் அவர் அடங்கப்பட்டிருக்கிறாரு வாப்பா கணவன் இருந்தால் பரவாயில்லை ஒரு உமர் ரதியுலானோ அவர்கள் அவர் ஒரு அந்நிய ஆண் என்பதனால் அந்த கபர் இருக்குதுன்னு சொல்லியே ஒரு திரையை போட்டு ஐஷா ரதியுலானோ அவர்கள் தங்களை கபரிலிருந்து தனிமைப்படுத்தி கொண்டாங்க வாப்பாவும் கணவனும் இருக்கும்போது தனிமைப்படுத்த படுத்தலை ஆனால் உமர் அடங்கப்பட்டதுக்கு பிறகு தனிமைப்படுத்தி கொண்டாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்மணிகள் இது சம்பந்த இது சம்மந்தமாக அதிகமாக சிந்தித்து பார்க்கணும் ஏன்னு சொன்னால் இன்னைக்கு அந்நிய ஆண் வீட்டுக்கு வந்தால் கூட திரையில்லாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க ஆனால் அன்றைக்கு அடங்கப்பட்டு மண்ணுக்குள்ள அதாவது அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகும் கூட அவர்களிடத்தில் அந்த ஹயா என்று சொல்லப்படக்கூடிய வெட்கம் என்பது அவர்களிடத்தில் இருந்தது ஏன்னா அல்லாவுடைய தூதர் சலவாசம் அவர்கள் அப்படித்தான் அவர்களை பயிற்றுவித்தார்கள் ஹயா என்பது ஈமானில் ஒரு பகுதி அதாவது ஈமானில் பல கிளைகளில் அது ஒரு கிளை என்பதாக அல்லாவுடைய தூதர்சர்லா அலிஸ்லம் அவர்கள் சஹாபிய பெண்மணிகளை பயிற்றுவித்தாங்க சரிங்களா சரி ஹயர் இதுதான் அந்த திரை இப்படி தான் நபியவர்களுடைய அடக்கம் ஸ்தலம் இருக்குது இப்போ இப்படியே தான் இருக்குது இதே நிலைமையில்தான் சுசலுடைய தலை அதுக்கு பிறகு கொஞ்சம் தாழ்த்தி அவ்வக்கர்களுடைய தலை வச்சு அந்த கடக்கஸ்தலம் அதுக்கு பிறகு கொஞ்சம் தள்ளி கீழே தாழ்த்தி அடக்க அடக்கஸ்தலம் இன்னொரு அடக்கஸ்தலத்துக்கு ஒரு சி ஒரு இடம் சின்ன இடம் இருக்குது ஹசோனுடைய கபருக்கு கீழாக அதில் வந்து ஒரு செய்தி வருது அது அது சம்மந்தமான பலகமா பலகீனமா அப்படிங்கிற எனக்கு தெரியல அதாவது ஐசா அலி சலாத்தோசலாம் அவர்கள் அடங்கப்படுவதற்காக இருக்கிற இடமாக இருக்குது ஒரு செய்தி இதுதான் அந்த பொஷன் கபர் உமர் கபர் அபூபக்கர் கபர் நபி சொல்லு அலிஸ்லாம் ஸோ இது கிபிலா கிபிலா இருக்கக்கூடிய திசை அங்கே தான் முதலாவது அதாவது உடல் வந்து நபி அவர்களுடைய உடல் கிபிலாவை நோக்கி இருக்கக்கூடியதில் முதல் உடல் சரியா இப்போது அதில் வந்து நாம் பார்க்குற இந்த ஒரு ஒரு உருவம் மாதிரி வரைஞ்சிருக்கிறாங்க இல்லையா இதுதான் நாம் பார்க்குற அந்த ஹோல் சலாம் பாபு சலாம்லேருந்து வந்தோம்னு சொன்னால் நாம் பார்க்குற அந்த ஹோல் இல்லை முதல் ஹோல் வழியாக நாம் சல்லா அலுவலாம் அவர்களுக்கு சலாம் சொல்லலாம் இரண்டாவது ஹோல் வழியாக அவ்வக்களவுக்கு செல்லாமல் சொல்லலாம் மூன்றாவது ஹோல் வழியாக ஓட்டை வழியாக உமரதிகளுடைய கபருக்கு சலாம் சொல்லலாம் இதுதான் அந்த ஏற்பாடு இப்படி தான் இருக்கும் சரிங்களா ஸோ நாம் குறுக்காக சென்று நாம் என்ன செய்கிறோம் சலாம் சொல்கிறோம் இந்த தெரியதில்லை இது வந்து ஹோல்லேருந்து இருந்து பார்த்தா தெரியக்கூடிய காட்சி இது நேரடியாக கபர் என்பது தெரியாது கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றி ஐம்பது நபி அவருடைய கபரை யாருமே பார்த்தது இல்லை ஸோ இதான் எழுத இப்படி தான் எழுதப்பட்டிருக்கும் அவ்வக்கர் ரத்யோதானோ சலாம் சொல்கிறது அதே மாதிரி உமர் ரத்யோதானோ உமரிபனோ ஹத்தாப் ரதியானோ அவர்களுக்கு சலாம் சொல்கிறது சம்பந்தமாக அந்த இதுக்கு கீழே இருக்கிற ஓட்டையில் கரெக்டாக நேராக அவருடைய தலை எக்ஸாக்டாக இருக்குது சரிங்களா அந்த திசையில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது வந்து ரசூல் சலாசனுடைய அந்த தலை அந்த திசை இருக்கக்கூடிய இதுதான் வழியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நபி அவர்களுடைய திசை இதில் தான் கபலுக்கு நாம் என்ன செய்யலாம் ரசூல் சலாம் சொல்லலாம் என்று எழுதப்பட்டிருக்கும் இப்போது நம்ம பார்க்குறது நபி அவர்களுடைய வீடு ஊ நபவி வீடுகள் அமைந்த அந்த இடங்களை பார்ப்போம் தார் அபு ஐயுபுல் அன்சாரி ரத்தியலானோ அவர்களுடைய வீடு இருந்த இடம் அதற்கு அப்படியே வந்தோம் அப்படின்னு சொன்னால் தாருடைய வீடு பாருங்கள் எல்லாருடைய வீடுகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு சரியாக அது நம்ம எழுத்துக்களில் தெரியல தார் ரும்லா ரும்லா ராதியலாஹூ அன்ஹா அவர்களுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம் ஹயிர் அப்படியே வந்தோம் அப்படின்னு சொன்னால் இதான் மஸ்ஜித் நபவி இது நபியர்களுடைய மனைவிமார்கள் மைமூனா ஜுவேரியா உம் ஹபீபா ஜைனப் ஃபாத்திமா ஆயிஷா ரதியோதான்ஹா ஹஃப்ஸா ஜவுதா ஜைனப் எல்லா மனைவிமார்களுடைய வீடு இது இப்படி இந்த கதவு வழியாக சென்றோன்னு சொன்னால் மஸ்ஜித் நபவியை நாம் அடையலாம் இது திண்ணை தோழர்கள் இருக்கிற இடம் இது பள்ளிவாசல் இருந்த இடம் இதுதான் நபி அவர்களுடைய கபருக்கு உள்ளே நாம் செல்லக்கூடிய ஒரு த்ரீ டி விஷுவல் காட்சியை நாம் இன்ஷால்லா படிப்போம் பார்ப்போம் இன்ஷால்லா இதுதான் முதலாவதாக ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு இமேஜ் வந்து அங்கே இருக்கு இப்போவுமே இருக்கும் ஹதித ஷரீஃபா என்று சொல்லக்கூடிய நபி அவர்கள் வந்து தன்னுடைய வீட்டுக்கும் அம்பருக்கும் இடைப்பட்ட இடம் வந்து என்ன சொர்க்கத்துடைய தோட்டங்களில் ஒரு பூஞ்சோலை என்பதாக நபி அவங்க சொன்னாங்க ஹயர் இப்போ நாம் பார்க்குறது வந்து ஐஷாதனுடைய வீடு நபியவங்க வாழ்ந்த அந்த வீட்டுக்கு போகக்கூடிய கதவு இருந்த இடம் இது வழியாகத்தான் நபியவங்க தொழுகைக்கு மஜித நம்பிக்கொள்ள வருவாங்க அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சுற்றி வரணும் அப்படியே சுற்றி இந்த பக்கம் வந்தோன்னு சொன்னால் இந்த கதவு ஒன்று இருக்குது இல்லையா இது வந்து தகஜத்துடைய கதவு இந்த கதவு வழியாக வெளியேறலாம் நபியோருடைய கபருக்கு உள்ளே சென்று வெளியேறலாம் இது மெஹராப் ஆஃப் தஹஜத் தஹஜத் நபி அவங்க தொழக்கூடிய இடம் இது வந்து நாம் இப்போ பார்க்க முடியாது இப்போது இது உள்ளதா உள்ளாக ஆக்கப்பட்டிருக்கு சரியா இதுக்கு வெளியே நாம் நின்று தொழலாம் அடுத்ததாக சுற்றி வந்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஃபாத்திமா ரதியான் அவர்கள் அந்த வீடு அதனுடைய கதவு இந்த கதவு நீங்கள் இப்போவுமே நாம் நப மஸ்ஜித நபவியில் நாம் பார்க்கலாம் சரியா இப்போது நபி அவங்களுடைய கபருக்குள்ளே இந்த கதவு வழியாக மட்டும்தான் போக முடியும் நேராக இந்த கதவுக்குள்ளே நாம் போகிறோம் விஸ்மில்லா உள்ளே போயிட்டோமா நேராக நாம் பார்த்தோன்னு சொன்னால் ஃபாத்திமா ரதியல்லா அன்ஹாவுடைய அந்த இல்லம் இருந்த இடம் இதை டோம்புன்னு போட்டிருக்கிறாங்க அது வந்து சரியா பிழையா என்பது எனக்கு தெரியலை அல்லாஹ் வாழம் இதில் நாம் இடது பக்கம் பார்த்தோன்னா இதில் ஒரு கதவு இருக்குது இதுக்கு உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் நபியர்களுடைய அந்த புனித கபர் அந்த சேம்பருக்குள்ளே நாம் வந்துட்டோம் இதுதான் கிஸ்வா இதுதான் அந்த திரை தொங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம் அந்த மூன்றாவது சுவரில் தொங்கப்பட்டிருக்கக்கூடிய கார்பட் சரியா ஸோ இதுதான் நமக்கு தெரியும் மேலே க்ரீன் டோம் இது நாம் உள்ள பார்த்தா தெரியக்கூடிய டோம் ஹேர் இப்போது இதில் நடந்து போவோம் நல்லா இதில் நாம் பார்க்குறது தான் நபி அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய இடம் இதை நம்ம நேரடியாக நாம் இது இப்படி தான் எழுதப்பட்டிருக்கும் அந்த கார்பெட்டில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலை இருக்கக்கூடிய அந்த திசையை காணிக்கக்கூடிய இடம் சரியா ஹைர் இதில் இடது பக்கத்தில் தான் நாம் சலாம் கொடுப்போம் வெளியில் நின்று சரிங்களா பாபு சலாம்லேருந்து வந்து இப்போ நாம் இந்த பக்கம் வந்துட்டோம் இதில் இந்த நேராக நாம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்கும் இதுதான் ரசூல் சலல்லாஹலை செல்லம் சரியாக அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது குறுக்காக அல்ல நேராக அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் சரியா இதில் ஒரு கதவு இருக்கும் இந்த கதவு வழியாக நாம் வெளியே வந்துடலாம் ஆரம்பிச்சு தரேன் இதுதான் அந்த பில்லர்ஸ் இதிலேருந்து அப்படியே நாம் இந்த கதவு வழியாக டோர் ஆஃப் தஹஜத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அந்த திசை வழியாக என்ன செஞ்சிடலாம் நம்ம வெளியே வந்துடலாம் ஸோ இவ்வளவு தான் ஹைர் இன்ஷா அல்லா அல்லாம் நமக்கு இதுக்குள்ளே போய் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தரட்டும் இப்போ வெளியே வந்துட்டோமா இது அந்த நம் முதல்லே சொன்ன இடம்தான் மெஹ்ராம் ஆஃப் ஃபாத்திமா ரதி அல்லாஹூ அன்ஹா இதுவும் உள்ளே தான் இருக்குது நம்மளால் பார்க்க முடியாது சரியா ஷார்லா ஓகே ஹயிர் அடுத்ததாக நபியவர்களுடைய கபருனுடைய விஷயங்கள் நாம் பார்ப்போம் அதுக்கு முன்பாக வெளியேறணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபாத்திமாலனுடைய வீட்டுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த கதவு வழியாகத்தான் வெளியேற முடியும் இன்றைக்கும் கொஞ்சம் அரசு அரசியலில் இருக்கக்கூடிய அந்த அரசர்கள் இவங்கள்லாம் இந்த கதை வழியாகத்தான் உள்ளே போவாங்க அது சம்மந்தமான வீடியோக்களும் இருக்குது ஹைர் இப்போ நாம் பார்ப்போம் இதுதான் மெயினான அந்த ப்ளூ பிரிண்ட் ரசூல் சலாஹாம் அவருடைய அடங்கப்பட்டுக்கூடிய அந்த இடம் சரியா இதில் க்ரீன் கலரில் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரசூல் சலாஹலாம் அவர்களுடைய அடக்கஸ்தலம் அவுபக்கர் உமர் ரத்தியுள்ளாஹான் சரியா இந்த கீழே மவாஜஹா அதுக்கு கீழாக அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற இடங்கள்ல தான் நம்ம சலாம் சொல்ல முடியும் அப்போ உள்ள நாம பார்க்குற கட்டமாக இருக்கக்கூடிய நீல நீல வண்ணத்தில் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த கட்டமான இடம்தான் முதலாவதாக கட்டப்பட்ட இதுதான் நபியவர்கள் இருந்த ஐஸ்வரனுடைய வீடு இப்போ முன்னால் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஐஸ்வரதியானவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அது வந்து வெறுமனே கற்களால் கட்டப்படலை அப்போது அது வந்து எண்பத்தி எட்டு ஹிஜிரியில் அதாவது வலி திபு அப்துல் மலிக்குடைய அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது நிறைய சேதத்துக்கு உள்ளாக்கப்படுது நம்ம பத் பார்ப்போம் இன்ஷால்லாம் அப்போ எண்பத்தி எட்டு ஹிஜிரியில் வந்து அதை வந்து எல்லாத்தையும் அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு கருப்பு கலர் கற்களால் பெருசாக கட்டுறாங்க ஐசாலனுடைய வீட்டை வந்து பெருசாக கட்டுறாங்க அந்த ப்ளூ கலரில் இருக்கிற வால் இருக்கு இல்லையா அதை வந்து பெருசாக கட்டி அதுக்கு விண்டோஸ் கிடையாது கதவு கிடையாது யாரும் உள்ளே ஆக்சஸ் இல்லாத அளவுக்கு உள்ளே போக முடியாத அளவுக்கு அந்த சுவரை கட்டிடுறாங்க இது வந்து கருப்பு கலர் கற்களால் கட்டப்பட்டது அதற்கு பிறகு இன்னொரு சுவர் இருக்குது பார்த்தீங்களா சிகப்பு கலர் சிகர் சுவர் இது வந்து ஒரு பென்டகன் டைப் பென்டகன்னு சொல்ல முடியாது பென்டகன் டைப்பில் இரண்டாவது செவர் கட்டப்படுது இது வந்து தொண்ணூற்றி ஒன்று ஹிஜ்ரியில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் வந்து கட்டுறாங்க அப்போ ஏன் பெண்டகன் ஷேப்பில் கட்டுறாங்கன்னா கட்டமாக கட்டுனா அது வந்து ஒரு காபா மாதிரி ஆகிடும் இரண்டு காரணங்கள் சொல்கிறாங்க ஆலம் முதலாவது காபாவை போல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இரண்டாவது கபரை நோக்கி யாரும் தொழுது விடக்கூடாது என்பதற்காகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் அதை கட்டுறாங்க அதுக்கு பிறகு அறநூற்றி ஐம்பத்தி நாலு ஹிஜ்ரியில் அது வந்து என்ன செய்யப்பட்டதுன்னா இந்த இடங்கள் எல்லாமே வந்து ஃபயர்டப் ஆகுது ஒரு மின்னல் தாக்கி இரண்டு வாட்டி ஃபயர்டப் ஆகணுன்னு தான் சொல்கிறாங்க ஒன்று வந்து மின்னல் தாக்கி தீ தீ பிடித்த அந்த சம்பவம் அசம்பாவிதம் யாரும் உயிரிழக்கலை இந்த கருகப்பட்டது அந்த ஓலைகளால் செய்யப்பட்ட இடங்கள் எல்லாம் நபி ம மஜித நபவி எல்லாம் ஸோ அதனால் இரண்டாவதாக கற்களை கொண்டே கட்டினாங்க அறநூற்றி எழுபத்தெட்டு ஹிஜ்ரியில் அது ஜாகிர் பைபர் என்பவரால் அது மொத்தமாக கெட்டப்பட்டு அந்த நபியவர்களுடைய அடக்கஸ்தலத்துக்கு மேலாக ஒரு சின்ன ஒரு டூம் வைக்கப்பட்டது இப்போ நாம் பார்க்குறது எப்படி பச்சை டோம் வெளியில் இருக்குதோ அதே மாதிரி உள்ளுக்குள்ள அந்த ப்ளூ கலர் செவத்துக்கு உள்ளேயே ஒரு ஒயிட் கலரில் ஒரு டோம் இருக்குது வெள்ளை கற்களால் ஒயிட் ஸ்டோன்ஸால் செய்யப்பட்ட டோம் இருக்குது இது வந்து எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் என்ன செய்யப்படுதுன்னா கெட்டப்பட்டு உருவாக்கப்பட்டது அதே மாதிரி சுல்தான் கைத்தபை என்ன செய்கிறாங்கன்னா அவங்களும் என்ன செய்கிறாங்க அந்த மூன்றாவது வால் இருக்கு இல்லையா அந்த ஒரு ஆரஞ்ச் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த க கடைசி சுவர் மூன்றாவது சுவரை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதுதான் கட்டி முடிக்கிறாங்க சுல்தான் அந்த கபில் இருக்கக்கூடிய அந்த இடம் ஒரு விஷுவலுக்காக த்ரீடிக்காக இதை நாம் காட்டுறோம் சரியா நம்ம சகோதரர் காமிக்கிறாங்க இந்த கருப்பு கலரில் இருக்கிறது வந்து இப்போவும் இருக்குது அடக்கஸ்தலத்தை காட்டக்கூடிய அந்த ஏரியா தலைமாட்டை காட்டக்கூடிய ஏரியா இப்போது இது வந்து கபர் சரிங்களா கட்டப்பட்ட உள்ள கபர் ஸ்தானம் இருக்குது இதுதான் ஐஸ்வராலினுடைய வீடு இவ்வளவு தான் இந்த சின்ன ஏரியா தான் நபி அவர்கள் வாழ்ந்த அந்த வீடு இங்கே தான் மூன்று பேராக அடக்கம் செய்யப்பட்டிருக்கு ப்ளஸ் ஐஸ்வர்னுடைய வீடு இருந்த இடம் அடுத்ததாக இதுக்கு மேலே என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த கருப்பு கலர் செவரு சொன்ன அந்த செவர் இதுதான் அந்த செவர் இப்போது இருக்கக்கூடிய உள் சுவர் கருப்பு கற்களால் பிளாக் ஸ்டோன்ஸால் ஒரு ஒரு பெரிய அளவில் க உயரமாக கட்டப்பட்ட அந்த ஒரு சுவர் இதற்கு மேலாக அதை என்ன செஞ்சுருக்காங்கன்னா மூடி இருக்கிறாங்க இதை வந்து நாம் மேலேருந்தும் என்ன செய்ய முடியாது ஆக்சஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது ஏன்னா அதை சுற்றி நாம் பார்க்கக்கூடிய ஏரியாக்கள் இருக்குது இது இரண்டாவது பென்டகன் ஷேப்பில் நாம் காமிச்சோம் இல்லையா ரெட் கலரில் அந்த பென்டகன் ஷேப்பில் இருக்கக்கூடிய இரண்டாவது வால் இது ரொம்ப உ உயரமாக பாதுகாப்புக்காக கட்டப்பட்டது அடுத்ததாக அதுக்குள்ளே என்ன இருக்குது நாம் முன்பு சொன்ன மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸால் செய்யப்பட்ட ஒரு டோமும் இருக்குது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்கன்னு பாருங்கள் அதுக்கு அடுத்ததாக மூன்றாவது சுவர் இதுதான் கடைசி சுவர் இதுக்கு மேலே தான் இந்த கர்ட்டன் நாம் பார்க்கக்கூடிய கர்ட்டன் இருக்கு இதுக்கு மேலாக தான் பச்சை டோம் இருக்குது நமக்கு தெரியும் அந்த பச்சை டோம் வந்து சுல்தான் மஹமூத் டூ என்பவரால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் அது வந்து பச்சை கலர் அடிக்கப்படுது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழில் வெள்ளையாக இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் பச்சை கலர் அடிக்கப்படுது அதுதான் மேலே இருக்கிற டோம் அது இதில் காமிக்கலை இதுதான் அந்த மொத்த ஏரியா இதுக்கு வெளியில் இருந்து தான் நாம் என்ன செய்ய முடியும் நபி அவங்க சல்லா அலி வலாம் அவர்களுக்கு சலாம் சொல்ல முடியும் ஹைர் இது இந்த இந்த ஏரியா வழியாக நபி அவர்கள் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு நாம் சலாம் சொல்லலாம் இப்போவும் இதே ஏரியாவில் தான் நாம் என்ன செய்கிறோம் ஆக்சஸ் நாம் சலாம் சொல்லுறதுக்கான ஆக்சஸை நாம் எடுத்துக்கிறோம் பாபு சலாம்லேருந்து உள்ளே வந்து சலாம் சொல்லிவிட்டு நேராக நாம் என்ன செய்யலாம் பாபு பக்கி வழியாக வெளியேறி விடலாம் ஸோ இதுதான் அந்த சரியான கட்டமைப்பு பார்த்திங்களா இதுதான் பிரியாதுல் ஜன்னா இங்கே மக்கள் தொழுகை நடத்துவாங்க இதில் தான் தொடுவாங்க அதுக்கு நாம் பெர்மிட் எல்லாமே தேவைப்படும் சரி இப்போ நம்ம பா பார்க்குறது அதாவது பாபு சலாம் வழியாக உள்ளே போய் பாபு பக்கி வழியாக வெளியேறது பார்க்குறது வந்து ரியாதுல் ஜென்னாவுடைய என்ட்ரன்ஸ் ஸோ இந்த டோர் வழியாக இப்போ நம்ம பார்க்குறது டோம் க்ரீன் டோம் அதுக்கு கீழே இருந்து மக்கள் பாபு பக்கி வழியாக வெளியேறாங்க இப்போ நம்ம ரியாதுல் ஜென்னாவுடைய அந்த கேட் வழியாக உள்ளே போகிறாங்க மக்கள் உள்ளே போய் அந்த சஃப்ல எப்படியாச்சும் நின்றுடலாம் அப்படிங்கிறதுக்காக கூட்டம் கூட்டமாக ஓடுறத நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்ம ஒரு ஒன் மந்த் பிஃபோர் டூ வீக்ஸ் பிஃபோர் அந்த மாதிரி நாம் பெர்மிட் எடுத்துகிட்டு தான் போக முடியும் சாதாரணமாக இதுக்கு போக முடியாது எக்ஸாக்ட் டைமில் நாம் பெர்மிட் நம்ம தான் இந்த ரியாதுல் ஜன்னாவுடைய ஆக்சஸை நம்மளால் எடுக்க முடியும் ஸோ அது வந்து அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது ஒரு ஆப் அப்ளிகேஷன் இருக்குது ஸோ அது மூலியமாக நாம் பெர்மிட் எடுத்து இதுக்குள்ளே போகலாம் குறிப்பிட்ட ஒரு டைம் தேர்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி ஸோ வி கேன் ஸ்பென்ட் தயர் இதுதான் அறியாதர் ஜன்னாவுடைய மெஹ்ரா மக்கள் எல்லோரும் போகிறாங்க பாருங்க இங்கே முடிஞ்ச வரைக்கும் மொபைல் ஃபோனை தவிர்க்கிறது நல்லது வீடியோ தேவைக்காக எடுக்கும் முதல்ல பார்த்தோம் ஐசர்வுடைய வீடு அல்லாவுடைய தூதர்சர்ஸ்லாம் அவர்கள் அதுக்கு பிறகு தங்களுடைய தந்தை அபூபக்கர் அல்யாணவோ உமர் அல்யாணுடைய அடக்கத்திற்கு பிறகு கர்டன் போடுறாங்க அந்த கர்டனுக்கு பிறதா பிறகாக ஒரு கல் வச்சு அது கட்டுறாங்க அதில் ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு சரியா அந்த ஓப்பனிங் எதுக்காக வச்சுருந்தாங்கன்னா ம வந்து சலாம் சொல்வதற்காக அதுக்கு பிறகு கூட்டம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த ஹோலை என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருபத்தி மூணு ஹிஜ்ரிக்கு பிறகு அதை மூடிடுறாங்க ஐம்பத்தி எட்டு ஹிஜ்ரி ஐம்பத்தி எட்டில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஹோலையும் என்ன செய்கிறாங்க மூடிடுறாங்க யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு மூடிடுறாங்க அதுக்கு பிறகு அங்கே ஏற்பட ஏற்பட்ட வந்து விபத்தின் காரணமாக விபத்துன்னு சொன்னால் அந்த வீடு வந்து அந்த கூரையெல்லாம் இடிஞ்சு விழக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு இடிஞ்சு விழுந்துருச்சு இடிஞ்சு விழுந்ததற்கு பிறகு எண்பத்தெட்டு ஹிஜ்ரியில்தான் வலிதிபுன் அப்துல் மலிக் என்ன செய்கிறாங்க இந்த கருப்பு செவர் எல்லாமே கட்டி இந்த இது வந்து இப்போ நாம் பார்க்குறது பென்டகன் ஸ்குவர் டைப்பில் இருக்கக்கூடிய அந்த சவரை வந்து அவங்க கெட்டினாங்க அது கருப்பு சுவரால் கட்டப்பட்ட அதுக்கு பிறகு பென்டகன் செவரு கட்டப்பட்டது அதற்கு பிறகு தான் என்ன செய்யப்பட்டது அந்த பெரிய வித்தியாசமான வடிவில் இருக்கக்கூடிய அந்த சுவர் கெட்டப்பட்டது இந்த மூன்று சுவர்கள் கெட்டப்பட்டதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றி ஐம்பது வருடங்களாக எண்ணூறு செஞ்சுரியிலேருந்து

அதாவது முஹம்மது நூருதீன் சங்கி அவங்களுடைய காலத்தில் முகமது நூருதீன் சங்கி அவங்க வந்து ஒரு மென்டராக இருந்தாங்க யாருக்கு அப்படின்னு சொன்னால் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுக்கு அப்போ இவர்களுடைய கனவில் ரசோசாசன் அவர்கள் வந்து மூன்று முறை வர்றாங்க மூன்று தினங்களும் வந்து என்னை வந்து இரண்டு பேரிடத்துலேருந்து என்ன பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க கிளம்பி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கவர்னராக இருந்தாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நேராக மதினாவுக்கு வர்றாங்க மதினாவுக்கு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க நான் வந்து நிறைய பொருட்கள் பரிசு பொருட்கள் எல்லாமே உணவுகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் அஸ் அ கிஃப்ட் கிஃப்டாக யார் அப்போ சுல்தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற கவர்னர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை புரிஞ்சிக்கிட்டு விஷயத்தை கேட்குறாங்க கேட்டவுடனே அந்த ஊரில் வந்து இரண்டு பேர் திருடுவதாக குண்டு தோண்டி அதாவுடைய தூதர் சலாசலங்களுடைய உடலை திருடுவதாக கனவு கண்டாங்க அந்த ரெண்டு பேரை காட்டப்படுது கனவுல அப்போ அந்த இரண்டு பேரை தேடுறதுக்காக தான் இந்த ஊருக்கு வர்றாங்க மதீனாவிற்கு வந்து ஊரில் இருக்கிற எல்லாரையும் அழைச்சி பார்க்குறாங்க உணவு கொடுக்குறாங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க அப்போ பார்க்கும்பொழுது இரண்டு பேருடைய முகம் படவே இல்லை கிடைக்கவே இல்லை அப்போ கேட்குறாங்க இவ்வளோ பேர் தான் இந்த ஊரில் இருக்கிறாங்களா மதினாவில் வேறு யாரும் இருக்கிறாங்களா இல்லை வேறு யாருமே இல்லை இந்த இவ்வளோ பேர் தான் இருக்கிறோம் அப்போ யோசிக்கிறாங்க யோசித்ததுக்கு பிறகு சொல்கிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க மதினாவை சார்ந்தவங்க கிடையாது அவங்க வந்து மொரோக்கோவை சார்ந்தவங்க இரண்டு பேர் இவங்க என் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா தினமும் தொழுகிறாங்க அதிகமாக தொழுகிறாங்க நல்ல ஜெனரஸாக இருக்கிறாங்க நிறைய தான தர்மங்கள் வழங்குறாங்க மக்களுக்கு பொ பொருட்கள் அதிகமாக வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அவங்கள நாங்கள் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி மஹமத் நூருத்தீன் ஜங்கி அவங்க சொல்லும் பொழுது அந்த இரண்டு நபர்கள் அழைத்து வரப்படுறாங்க அவங்கள பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க இவர்கள் தான் அந்த கனவுல காட்டப்பட்டவர்கள் என்பதாக அவள் அவர்களுடைய விசாரிங்களும் குறித்து விசாரிக்கல கடைசியாக எதுவுமே சொல்லலை வீட்டுக்கு போய் அவங்க விசாரணை நட திரை தரையில் இருந்த திரையை விளக்கி பார்க்கும்பொழுது அங்கே ஒரு குழி தோண்டப்பட்டிருக்கு புதுசாக இது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க மாட்டிக்கொள்றாங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அல்லாவுடைய தூதர் செல்லதாசல் அவருடைய அந்த உடலை திருடுவதற்காக திருடுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம் மொரோக்கோலிருந்து வந்திருக்கிறோம் இங்கிருந்து நாங்கள் தோண்ட ஆரம்பித்து கிட்டத்தட்ட நியர்பை நாங்கள் போயிட்டோம் அதுக்கு பிறகு அங்கே நடந்த சம்பவங்களை சொல்கிறாங்க அல்லாஹோ ஆயிலம் அது அத்தன்டிக்கா என்னங்கிறது நமக்கு தெரியல இருந்தாலும் நிறைய பேர் அதை சொல்கிறாங்க அதனால் நாம் அதை சொல் சொல்லியாகணும் இரண்டு முறை நாங்கள் அதை நெருங்கணும் மூன்று முறை நெருங்கணும் அந்த நெருங்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு அதுக்கு மேலே எங்களால் போக முடியல கடுமையான சத்தம் வெளிச்சம் எல்லாம் லைட்னிங் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரையும் இதுக்கு பிறகு தான் நூறு தினம் தங்கி என்ன செய்கிறாங்கன்னா உள்ளாடை தூதர் சதஜாவனுடைய அந்த கபர் அபுவக்கரதா கபர் உக கபர் இந்த ஐஷா வீட்டை சுற்றி என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே ஒரு கேனல் அதை குண்டு முழுக்க சுற்றி சுற்றில் ஒரு குண்டு தோண்டி அதில் முழுக்க முழுக்க செம்பு உருக்கிய செம்பு மோல்டன் லெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உருக்கிய செம்புனால் அதை முழுமையாக சூடான செம்பை அப்படியே நிரப்புறாங்க அப்போது தரை வழியாகவும் அல்லாவுடைய தூசலாம் அவருடைய உடல் பாதுகாக்கப்பட்டிருக்கு சுவர் வழியாகவும் பாதுகாக்கப்பட்டிருக்கு இந்த இரண்டு வித விதங்களில் சுல்தான் நூருதீன் அப்துல் காசிம் மஹமூத் இபின் இமாத்தீன் சங்கி அவங்க வந்து மத்தியான பதினாறு நாட்கள் அங்கேயே தங்கி இதுதான் இப்படி மூன்று முறை கிட்டத்தட்ட நடந்திருக்கு முன்னூற்றி எண்பத்தி ஆறு ஹிஜிரி நானூற்றி பதினொன்று ஹிஞிரி இது நடந்தது ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஹிஜிரி மூன்றாவது முறை இப்படித்தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு அஹமது இல்லா ഓക്കെ ഇൻഷാല്ലാ വരക്കൂടിയ കാലഘട്ടങ്ങളിൽ മദീന നഗർ സമ്മതമായ പെരുമകൾ വിഷയങ്ങൾ സമ്മന്മാൻഷാ പാപ്പോം അസലാലേക്കും വരമത്തല്ലാഹി ഓ